त्रिचित्रम्बलं हरहर नमः पार्वतीपतये हरहर महादेव तेन्नाडुडय शिवने पोत्रि एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्रि पुडियर्गोन वेप्पोडित्त புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்களில் சீர்காழி அப்படிங்கிற தலம் திரு ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணி திருமுறைகள்லாம் அனுகிரகித்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் பேரில் அவர் இந்த தலத்துக்கு உரிய 12 பெயர்களையும் கூறி குறிப்பிட்டு பாடும் ஒவ்வொரு பதிகமாக பதிகத்தொகுப்பாக பார்த்துட்டு வரும். காழி அப்படிங்கிற பெயரோட அவர் சீர்காழி அப்படிங்கிற இன்றைக்கி இருக்கிற பெயரோட அவர் பாடின பதிகங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த பெயரை குறிப்பிட்டு பாடின பதிகங்கள். அடுத்ததாக இந்த 12 பெயரில் அடுத்த ஒரு பெயர் கொச்சை வயம். கொச்சை வயம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குற போது, பராசர முனிவர் ஒரு மீனவ பெண்ணோடு அவருக்கு இருந்த ஒரு அந்த மீனவ பெண் பேரில் அவருக்கு இருந்த ஆசையால் அந்த மீனவ பெண்ணோடு இணைந்து வியாசரை பெற்றார் அப்படின்னு புராணம் சொல்கிறது. ஆனாலும் அது நடந்தது ஒரு நதியில், ஒரு போட்டில். போட்டில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சம்பாஷணை பண்ணா அப்படிங்கிறத அந்த புராணங்கள்லாம் சொல்கிறது. மீனவ பெண்ணான எனக்கு இயற்கையாகவே என்னுடைய சரீரத்தில் இந்த மீன் உடைய துருநாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்களோ பெரிய ரிஷி, என் மேலே ஆசைப்படுறீங்களே அப்படின்னு கேட்குற போது, என் தவோபலத்தினால் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற மீன் நாற்றத்தை நான் எடுத்துருவேன் அப்படின்னு. இந்த ரிஷிகள்லாம் தபஸில் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த தபசால அந்த மீன் நாற்றத்தை போக்கினார். ஆனால் அந்த நாற்றம் அவருக்கு வந்துருச்சு. இந்த நாற்றத்தை போக்கிறதுக்கு, இந்த சரீரத்தில் இருக்கிற நாற்றத்தை போக்கிறதுக்கு இந்த விதிவசமாக ஏற்பட்ட இந்த பெரிய குறைபாடை போக்கிறதுக்கு எங்கே வரணும் அப்படின்னு ஸ்தலம் ஸ்தலமாக போய் பார்க்குறார். எல்லா ஸ்தலத்திலையும் அந்த உடம்பில் இருக்கிற அந்த துர்க்கந்தமானது எல்லா ஸ்தலத்துக்கு போனாலும் இருக்குது. ஆனால் சீர்காழி அப்படிங்கிற இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண உடனே அந்த மீனவ பெண் பேரில் அவர் பட்ட ஆசை, அந்த விருப்பம், அதால் ஏற்பட்ட பாபம் போனது. இந்த உடம்பில் இருக்கிற துர்க்கந்தமும் போனதான். ஒரு ரிஷி எப்படி இருக்கணுமோ அதுபோல் அவர் இல்லாது போனார். அதனால் ஏற்பட்ட பாபம் போனது. புலநடக்கம் இல்லாமல் இருந்த ஒரு ரிஷிக்கு ஏற்பட்ட ஒரு அந்த பாதிப்பு, அந்த பாபம், அந்த குறைபாடு போனது. இந்த உடம்பில் இருக்கிற இந்த துர்க்கந்தமும் போனதுனால இந்த ஸ்தலத்துக்கு கொச்சை வயம் அப்படிங்கிற பெயர். அந்த கொச்சை வயம் அப்படிங்கிற அந்த பெயரை குறிப்பிட்டு திருஞான சம்பந்தர் பதிகங்கள் பாடியிருக்கார். அந்த பதிகத்தில் ஒரு பதிகம் இன்னைக்கு வியந்தை காந்தாரம் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டாம் திருமுறையை அலங்கரிக்கிற பதிகம். இந்த வியந்தை காந்தாரம் அப்படிங்கிற பண்ணு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த வேயுறு தோழி பங்கன் அப்படிங்கிற அந்த பண், அந்தந்த பாடல் எப்படி அமைந்திருக்கோ அதே போல் பண்ணு நவரோஸ் அப்படிங்கிற ராகம். நீல நன்மாமீடற்றன்
இறைவன் சினத்தன் நெடுமாமுரித்த நிகரில் நீல நன்மாமிடற்றன் இறைவன் சினத்தன் நெடுமாவுரித்த நிகரில் சேலன கண்ணீ வண்ணம் ஒரு கூறு கொள் திகழ் தேவன் மேவு பதிதா வேலன கண்ணீ மார்கள் விளையாடும் ஓசை விழவோசை வேத ஒலியின் சால நல் வேலை ஓசை தருமாட வீதி கொடியாடு கொச்சை வயமே சால நல் வேலையோசை தருமாட வீதி கொடியாடு கொச்சை வயமே கொடியாடு கொச்சை வயமே திருமுறைகள் முழுக்க சிவபெருமானுடைய ரூப வர்ணனையாகத்தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். நீல நன்மாமிடற்றன் நீல நிறமுடைய கண்டமுடையவர் நீலகண்டன் இறைவன் சினத்தன் நெடுமாவுரித்த நிகரில் மா அப்படிங்கிறது யானை, யானை உரிய யானை தோலை மேலே போத்துண்டவர் சினம் கொண்டு யானையை உரித்தவர் சினம் சினத்தன் அப்படிங்கிறதுனால சினம் இவர் கொண்டு அந்த யானையை உரித்து மேலே போத்துண்டவர் நிகரில் சேலன கண்ணி வண்ணம் ஒரு கூறுருக்கொள் இதுக்கு இணையில்லாமல் மீன் போன்ற கண் சேல் அப்படின்னா மீன் மீன் போன்ற கண்ணுடைய இணையில்லாதவள் அப்படின்னா இவளுக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. அப்படி உலக பெண்களுக்கெல்லாம் அவளுடைய உருவாக இருக்கிறவர் யார் அப்படின்னா மீனாட்சியாக அனுகிரகம் பண்ணுற அம்பாள் அவளை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிற என்பர் எல்லா பதிகத்திலையும் அம்பாளை ஒரு பாகம் வைத்த எம்பெருமான் அப்படின்னே பாடி பாடி சிறப்பு என்ன அப்படின்னா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக பகவானை வழிபடணும். சேலன கண்ணி வண்ணம் ஒரு கூறுருக்கொள் திகழ் தேவன் அதுபோல உருவத்தில் திகழ்ந்து காட்சி கொடுக்கிற தேவன் மேவு பதிதான் பதி அப்படின்னா அந்த ஊர் எப்படியாப்பட்ட ஊர் அப்படின்னா சிவபெருமான் இருக்கிற ஊர் மேவு பதி வேலன கண்ணிமார்கள் விளையாடும் ஓசை வேல் போல கண்ணி கண்ணு கண் இருக்கிற வேலனக்கண்ணிமார்கள் நீண்ட கண்கள் உடையவர் விசாலாட்சிகள்னு சொல்லப்படுற பெண்கள் விளையாடும் ஓசை அவர்களெல்லாம் பெண்களெல்லாம் சேர்ந்து விளையாடுற ஓசை சந்தோஷமாக இருக்கார். அதோட விழவோசை இந்த ஊரில் நடக்கிற உற்சவங்கள் நிறையா நடந்துகிட்டே இருக்குமா சீர்காழி வேத ஒலியின் சால நல்வேலை ஓசை தருமாட வீதி அதுபோல இந்த பெண்கள் விளையாடுற ஓசை விழவோசை அதோட வேதத்துடைய துவனி மறை ஒலி எங்கும் சூழ்ந்த ஊர்
நல்வேலை ஓசை, அதோட வேத ஓசையோட வேலை ஓசை. வேலைன்னா அப்படி அப்படின்னா தொம் தொம்னு கரையில் வந்து அலைகளை கொண்டு வந்து சேர்க்குற சமுத்திரமும் பக்கத்தில் இருக்கு. அப்படி இயற்கை சூழ்ந்த மாட வீதிகள் இருக்கிற கொடியாடு, கொடிகள் நிறைந்த மாட வீதி இருக்கிற கொச்சை வயமே அப்படின்னு பாடுற. படவர ஆடு முன்கை உடையான் இடும்பை களைவிக்கும் எங்கள் பரமன். படமெடுத்து ஆடும் பாம்பு நாகம் அதை தம்மேல சூடியிருக்க. படவர ஆடு முன்கை நடராஜ பெருமானுடைய சிலா விக்கிரகங்கள் இருக்கிற ஆலயங்களில் சென்று, பிராச்சீனமான ஆலயங்களில் சென்று நீங்கள் பார்த்து எல்லா தெரியும். அந்த அனுக்கிரக ஹஸ்தம் அப்படின்னு சொல்லப்படுற அருள் கைகள், அந்த அருள் காட்டும் அந்த கை மேலே அந்த சர்பமானது சுத்தின்று. பட அற ஆடு முன்கை உடையார் இடும்பை களைவிக்கும் எங்கள் பரமன். தொழும் அடியார்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்குற பரமன், இடும்பை களைவிக்கும் எங்கள். இடமுட வெண்தலை கை பலி கொள்ளும் இன்பன். இடது கையில் என்ன வச்சுருக்கார் அப்படின்னா பிக்ஷ பாத்திரத்தை வச்சு பிக்ஷாடன மூர்த்தியாக வீதிதோறும் வந்து பிக்ஷை எடுக்கிற சுவாமியாக இருக்கார். இடமுடை வெண்தலை கை பலி கொள்ளும் இன்பன், இடமாய வேர் கொள்பதுதான். இருக்கிற உலகத்தில் இருக்கிற யோகீஸ்வரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, தன்னுடைய கையில் கபாலத்தை தாங்கி பிக்ஷை எடுக்கிறவராக இருக்கார். உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிறார். யோகீஸ்வரர்களாக இருக்கிறவாள்லாம் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். என்ன அப்படின்னா, தங்களுக்கும் அந்த அகங்காரம் ஆணவம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரமண மகரிஷி சொல்கிறார், நீங்கள் பிக்ஷை எடுத்தேலான்னு ஒரு பக்தர் கேட்குறார், நான் வந்த புதுசில் அக்ரஹாரங்களில் சென்று பிக்ஷை வாங்கினேன், பிக்ஷை வாங்கி சாப்பிட்டேன். அப்போது ரொம்ப உலகத்திலே ரொம்ப பெரியவன் போல நான் என்னை நினைத்து கொண்டேன். அப்படி ஒரு நினைப்பு எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு. இப்படிதான் என்ன யோகீஸ்வரர்களுக்கெல்லாம் தலைவனான பரமேஸ்வரன் எதை காமிக்கிறார் அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க ஒரு யோகீஸ்வரர்களுடைய தபஸ்விகளால் அவளுடைய தபசால இயங்கிறது. அவள்லாம் எப்படி பண்ண எப்படி இருக்கணும்னா, ஆணவமற்றவர்களாக சென்று பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு அந்த பிக்ஷை போடுறவாளுக்கெல்லாம் என்ன ஒரு மனசில் இதை ஏற்படணும் அப்படின்னா, இப்பேற்பட்ட யோகீஸ்வரர்களுக்கு நம்ம அன்னமிடுறோம் அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்து நம்மளை விட உயர்ந்தவா அவா அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் அவளை ஆக்கிடுவாளாம். அதனால் அவளுடைய அகங்காரம் ஆணவம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்குறா. அரிசி மட்டும் வாங்கிறது இல்லை, அகங்காரம் ஆணவம் மும்மலத்தையும் வாங்கிடுறார். அப்படி இன்பன் இடமாய வேர்கோள் பதிதான். நடமிட மங்கை வண்டு மது உண்டு பாடு நளிர் சோலை கோலு கனக குடமிடும் குடமேறி வளர்ப்பூவை நல்ல மறையோதும் கொச்சை வயமே. அப்படி பரமேஸ்வரன் பிக்ஷை எடுத்து அனுக்கிரகம் பண்ற ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்துல மயில் ஆடுறது, நடமிட மங்கை வண்டு மது உண்டு பாடுறது, நளிர் சோலை கோலு கனக குடமிடு குடமேறி வளர்ப்பூவையும். எங்கு பார்த்தாலும் பொற்கலசங்களால் ஏற்பட்ட ஒரு கூடங்கள் இருக்கான். அங்கு இந்த நாகனவாய் பறவைகள்னு சொல்கிறா, வளர்ப்பூவை பறவைகள் அப்படின்னு. அவையெல்லாம் கூட்டமாக இருந்து, அந்த பறவைகள் எல்லாம் கூட்டமாக இருந்து
இந்த வேதம் சொல்கிற அந்தணர்கள் என்ன சொல்கிறாளோ அதையும் அந்த பறவைகளெல்லாம் சொல்லுமா? நாகனவாய் பறவை, இந்த பறவைகள் எல்லாம் பற்றி குறிப்பு திருமுறையில் இருக்காது. இப்போ என்ன எந்த மாதிரி பறவையாக இருக்குன்னு தெரியல. கிளியை பற்றி சொல்லியிருக்கா, மயிலை பற்றி சொல்லியிருக்கா, குயிலை பற்றி சொல்லியிருக்கா. அப்படி இந்த நாகனவாய் பறவைகள்னு சொல்கிற பறவைகளெல்லாமும் சென்று வேதம் ஓதும் பெரிய வேத அந்தணர்களுடைய மகிமை மிகுந்த ஸ்தலம் இங்கு. சுவாமி பிட்சை எடுக்கிறவராகவும் தனது வலது கையில் பாம்பு, கையில் தாங்கின கோலத்திலையும் காட்சி கொடுக்கிறார். அப்படியாப்பட்ட சுவாமியுடைய ஸ்தலம் இது கொச்சை வயம். பணிவளர் மாமலைக்கு மருகல் குபேரனொடு தோழமை கொள் பகவன், இனியனவல்லவற்றை இனிதாக நல்கும் இறைவன் இடங்கொள்பதிதான். பணிபடர்ந்த மலையில் இருக்கிற இமவான்னு சொல்லப்படுறவனுக்கு மருகன் அப்படின்னா மருமகன். இமவான் மகளை மணந்ததுனால இமவானுக்கு மருகன் மருமகன். குபேரனோடு தோழமை கொள் பகவன், குபேரனுக்கு என்ன பேர் அப்படின்னா சிவசகாங்கிற பேர். சிவனுக்கு நான் தோழன்கிறார் குபேரன். இவர் இதுக்கு பாடுறபோது என்ன பாடுறார் அப்படின்னா, குபேரனுக்கு தோழனாக அனுகிரகம் பண்ணுற சிவபெருமான். சிவபெருமானை வணங்கினா குபேரனுடைய அனுகிரகம் கிடைக்கும், எல்லா செல்வங்களும் பெறலாம் அப்படிங்கிறது புராணங்களில் நிறையா இடங்களில் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். மற்ற தெய்வங்களும் அனுகிரகம் பண்ணுறது. தாரித்திர நிலை, தரித்திரமான நிலை அகல சிவபெருமானை வணங்கி எல்லா செல்வமும் பெற்று, இந்த இகத்தில் எல்லா செல்வமும் பெற்று பரத்தில் அடுத்த பிறவியில் மோட்சமும் அடையலாம். இனியன வல்லவற்றை இனிதாக நல்கும் இறைவன் இடங்கொள் பதிதான். இனியன எல்லா அனுகிரகத்தையும், இனிமையாக இருக்கிறத எல்லாத்தையும் இனிதாக நல்கும். இனிமையே இனிமையாக கொடுக்கிறாரா? அப்படியாப்பட்ட சுவாமி இருக்கிற பதிதான். முனிவர்கள் தொக்குமிக்க மறையோர்கள் ஓமம் வளர்த்தூமோடி அணவி குனிமதி மூடி நீடு முயர்வான் மறைத்து நிறைகின்ற கொச்சை வயமே. உயர்ந்த தமிழ் அவர் பாடியிருக்கார். அந்தணர்கள் இடும் அவர்கள் செய்யும் வேள்வியுடைய புகையெல்லாம் மேலே போய் வானத்தையும் நிலாவுடைய வெளிச்சத்தையும் மறைக்கும். அந்த அளவுக்கு அத்தனை வீட்டிலையும் அக்னிஹோத்திரம் பண்ணுற அந்தணர்கள் வாழும் இடம். இந்த ஒவ்வொரு பதிகத்தையும் பாடலையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி போடுற போது ரொம்ப விசேஷமான மெசேஜ் இருக்கிறதாக தான் பார்த்து எடுத்து போடுறேன். முனிவர் குழாங்களோடு அந்தணர்கள் வளர்க்கும் வேள்வி புகை, வேதத்துடைய மகிமையும் வேள்வியுடைய மகிமையும் சொல்கிறதாகவே திருமுறைகள் எல்லாம் அமைந்திருக்கு. ஏதோ ஒரு பாடலை மட்டும் எடுத்து நான் போடுறதில்லை. அப்படி இந்த பதிகத்துடைய திருக்கடை காப்பு அடுத்ததாக, இறைவனை ஒப்பில்லாத ஒளிமேனியானை உலகங்கள் ஏழும் உடனே மறைத்தது வெள்ளம் மேவி வளர்கோயில் மண்ணி இனிதாயிருந்த மணியே குறைவில ஞானமேவு குளிர்பந்தன் வைத்த தமிழ் மாலை பாடும் அவர் போய் அரைகடல் ஈசனாளும் நகர்மேவி என்றும் அழகாயிருப்பது அறிவே.
இவ்வளவு பெருமை வாய்ந்த இறைவன் இருக்கிற இந்த ஸ்தலம், இறைவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, எங்கும் நிறைந்தவர், ஒப்பில்லாத ஒளிமேனி உடையவர். இறைவனை ஒப்பில்லாத ஒளிமேனி யானை உலகங்கள் ஏழும் உடனே மறை தரு வெள்ளமேவி வளர்கோயில் மண்ணி இனிதாக இருந்த மணியை. உலகமே பிரளயத்தில் மூழ்கின போது மூழ்காமல் கடல் சூழ்ந்த சீர்காழியில் இருந்து அனுகிரகம் பண்ணுற மணியை, மாணிக்கத்தை, குறைவில ஞானமேவு குளிர் பந்தன் வைத்த தமிழ் மாலை பாடும் அவர் போய், குறையில்லாத ஞானம் பெற்றவர், பரஞானம் அபரஞானம் அத்தனையும் ஓதாமல் அம்பாளுடைய ஞானப்பாலை உண்டு பாடின ஞானசம்பந்தனுடைய பாடலை பாடும் பக்தர்கள் எல்லாம், அறைகளல் ஈசன் நாளும் நகர்மேவி என்றும் சிவபெருமானுடைய ஸ்தானம் அப்படிங்கிற சிவலோகத்தை அடைந்து இந்த பாட்டு இந்த பாடல்களை எல்லாம் பாடும் அன்பர்கள் சிவலோக பதவி அடைந்து எல்லா அறிவும் பெற்று ஞான வடிவினராய் அங்கு பொலிந்து இருப்பர் அப்படின்னு பாடுறார். அப்படி ஆச்சரியமான பதிகம் பியந்தை காந்தாரம். நாளைக்கும் அந்த குச்சை வயத்து பேரில் இன்னொரு பியந்தை காந்தாரம் பதிகம் இருக்குது, அதை கருத்தில் எடுத்து நான் திருச்சிட்டு